இன்றைக்கி நம்ம சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது எந்த பச்சடியோடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணியை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். 2 அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 மராத்தி மொக்கு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 ஜாதிபத்திரி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 3 துண்டு தேங்காய், 1 கப் பிரியாணி அரிசி. நான் இதில் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம். 1/2 எலுமிச்சம்பழம், 1/2 கப் புதினா, 1/4 கிலோ கோழி நாட்டுக்கோழி, அது வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிடணும். 1/2 மணி நேரம் போல் ஊறினா போதும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், நெய் சேர்த்தோன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் பிரியாணி செய்கிறப்ப எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்து செய்கிறப்ப நல்லாயிருக்கும். இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு, பிரியாணி இலை, ஜாதிபத்திரி எல்லாமே சேர்த்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயிலே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம், இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் இதில் நம்ம நீலவாக்கில் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்து அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தையும் இப்படி நீலவாக்கில் நறுக்கி சேர்த்து வெங்காயத்தோட நிறம் வந்து பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் அதை வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயத்தோட நிறம் மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அது இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வேணும், 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு வெங்காயத்தோட. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து எப்போவுமே நறுக்கி சேர்க்குறப்ப அதில் உள்ள அந்த ஜூஸோடு சேர்த்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அது அந்த ஜூஸு வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகி வரணும். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வத்தல் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதை இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதினாவோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். கழுவிட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம். இந்த நாட்டுக்கோழியை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா அந்த மசாலாலாம் கோழியில் படும்படியாக நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். தண்ணி வந்து கம்மியாக எவ்வளோ கம்மியாக சேர்க்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோழியிலேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசிலுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணணும். இது நாட்டுக்கோழினால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் 4 விசில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ கோழியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு.
இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம அடுப்பை பற்ற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் டோட்டலாக இதிலேருந்து எவாப்ரேட் ஆகி போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விட்டலாம், தண்ணி இருக்கக்கூடாது இதில். நெக்ஸ்ட் இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தேங்காய் பாலோ தண்ணியோ நம்ம வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் எடுத்து வச்சுருப்போம். அதனால் இதுலேயும் தண்ணி இருந்ததுன்னா அப்புறம் சாதம் ரொம்ப குழஞ்சிடும். அதனால் இதில் உள்ள தண்ணியை கணக்கு பண்ணி அதுக்கே ஏற்றாப்புல நம்ம தேங்காய் பாலில் வந்து ஆல்டர் பண்ணி ஊற்றுறதா இருந்தால் ஓகே, தண்ணியை வற்ற விட வேண்டாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இதில் நான் 1 கப் அரிசிக்கு 1 லிருந்து 1.5 கப் வரைக்கும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா, சாதம் குழஞ்சி வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம், இல்லைனா கரெக்டாக 1 கப் சேர்த்தா போதும். இப்போ தேங்காய் பால் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சிடணும். இப்போ நம்ம அரிசி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி வந்து கொஞ்சம் ஈஸியாக குழையாது, பாஸ்மதி ரைஸ் ரொம்ப ஈஸியாக குழஞ்சிடும். அதனால் சீரக சம்பா அரிசினால் இதை நான் இவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் டக்குன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இதில் நான் எலுமிச்ச சாறு சேர்த்துருக்கேன். ஏன்னா அரிசி ஒன்றோட ஒன்று அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதனால் எலுமிச்ச சாறு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனால் இப்போ நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சா கூட சாதம் வந்து குழையாமல் இருக்கும். அப்படியே நம்ம வச்சிட்டோன்னா சாதம் ரொம்ப கட்டியாயிடும். அதனால் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனால் எப்போவுமே இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை எந்த ரைத்தாவோடனாலும் வச்சு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.